வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கண்கள் பேசும் காவியம் எபிசோட் 206. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நேரத்தை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இட்ஸ் ஃப்ரெஷ் மார்னிங், எல்லோரும் வேக்கப் ஆகிறாங்க. அகிலா, உங்கள் அண்ணா வந்தாச்சா சாரா? சாரா இல்லை, நீ இன்னும் வரல, நான் கால் பண்ண எடுக்கலை, லேட்டாகும் போல. அகிலா, வரட்டும், கவனிச்சுக்கிறேன். பிரியா, கவனிக்கிற அளவுக்கு மாமா எங்கே போயிருக்காரு? அகிலா, ஃப்ரெண்டை பார்க்க. சக்தி, அப்போ நல்லா கவனிங்க. இப்போ டிவி சேனல் நியூஸுக்கு மாற்றுங்க. தேவ், ஏன் அம்மா அதுக்குள்ளே மாற்ற சொல்கிறீங்க? பொறுமையாக இருங்க, சாப்பிட்டுட்டு வந்து பார்க்கலாம். வெற்றி, டே இருடா, எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்களா? கரெக்டாக அந்த டைமுக்கு சொல்லிடுவாங்களான்னு சொல்லுவாங்க, பார்ப்போம். பாரு என்ன மாமா, சும்மா இருங்க, ரிலாக்ஸாக இருக்கவங்கள பயம் கட்டி வர்றீங்க. அகிலா, ஏ குட்டிமா, என்ன பயம், அதெல்லாம் பார்த்துக்கலாம், நீ தான் ஃபஸ்ட்டு வருவ. அருண், அவள் அதுக்காக பயப்படுறா, எங்கள் அண்ணா விட கம்மியாக மார்க் வாங்கிடுவோன்னு யோசிக்கிறான், அதான் அடி. பிரியா, டே சும்மா இருடா, எவ்வளோ வம்பு கிழக்குற. ஆதி, டே அப்படியே பாவ, என்னை விட அதிகமாக மார்க் வாங்கினாலும் என்னடா தப்பு. ஷாம், ஆ அதானே, அவள் மட்டும் இல்லைடா, நீ அதிகமாக மார்க்கெட் தான் சந்தோஷந்தான். சாரா, பேசுனது போதும், பிரேக்ஃபாஸ்ட் ரெடி, சாப்பிடுவாங்க. அருண், தோ வந்துட்டேன் அத்தம்மா. மது, இவ்வளோ நேரம் மார்க் பற்றி பேசிகிட்டு இருந்தவர் சாப்பாடுக்கு எடுத்து ஓடிட்டா இருப்பார். தமிழ், ஏன் ப்ரோ திட்டாதடி, நீ வேணால் சாப்பிட்டாமரு. மது, நான் போய் சாப்பிடுவேன், போடா. எல்லோரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டாலும் தேவ் பாரு கைஸ், ஒரு பக்கம் டிவியில் இருக்குது. சக்தி, ரெண்டு பேர் என்ன சொல்லிட்டு டிவி ஏண்டா பார்க்குறீங்க, ஒழுங்காக சாப்பிடுங்க. நோட், ஏன்னா எல்லா ரிசல்ட்டும் ஒன் டேயில் வருதுன்னு கொஸ்டின் கேட்கக்கூடாது, ஸ்கிரிப்டில் இதெல்லாம் சாதாரணப்பா. வசந்த், ஹாய் கைஸ், எல்லோரும் சாப்பிட்றீங்களா? ஓகே, நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். சாரா, சரியண்ணா. சக்தி மியூசிக் சேனல் போட்டு விடுறாங்க. காவேரி, இப்போ சாப்பாடு பார்த்து சாப்பிடுவீங்களே எல்லாம், பாரு இப்படி பண்ணுறான். பிரியா மைன்வைஸ், அவள் எங்கே சாப்பிடுவா, ரொமான்ஸாக பண்ணுவா. ஆதி மைன்வைஸ், இப்படி மார்னிங்கே சாங் போட்டு என்ன ஆகுறது? உங்கள் மைன்வைஸ் அப்படி என்ன சாங் ஓடுது? மீ, கண்ணும் கண்ணும் கொள்ளை எடுத்தால் காதல் என்று அர்த்தம், இப்படி ரெண்டு சாங் ஓடுது, டைம் ஆகுது. தேவ், நியூஸ் சேனல் மாற்றுங்கப்பா. வெற்றி டைமை பார்த்து சேஞ்ச் பண்ணுறாரு. பிரேக்கிங் நியூஸ் போகுது, 12th ரிசல்ட் அலவுன்ஸ்டுன்னு. நியூஸில் ஆதி தேவ் ஷாம் ஃபோட்டோ வருது. கீர்த்தி, டே உங்கள் ஃபோட்டோ தாண்டா. ஷாம், மாமா சவுண்ட் வைங்க. இவங்க மூணு பேர் தான் 12th ஃபஸ்ட்டு 3 பிளேஸ் பிடிச்சிருக்காங்க. மூணு பேருக்கு அவனா 2 சப்ஜெக்டில் சென்டர் வாங்கியிருக்காங்க. இவங்களது மார்க்ஸ் இதோன்னு, ஆதி 497, தேவ் 495, ஷாம் 494. உங்கள் மைண்ட் வைஸ் என்ன ப்ளஸ் டூன்னு சொல்லி 500 சொல்கிற மார்க்கை. மீ சிபிஎஸ்இப்பா, அப்படி தான், ஹாப்பியாக இருங்க. மீடியா பீப்புள்ஸ் வராங்க, இன்டர்வியூ கேட்குறாங்க. அகிலா, நம்ம ஆஃப்டர்நூன் ப்ரெஸ் மீட் வச்சுக்கலாம், அது கிரீஸ்னு மீடியாவில் சொல்கிறாங்க. மீடியா, ஓகே மேம், நாங்கள் வெயிட் பண்ணுறோம். அகைன் அகைன் ஆதி தேவ்ஷா மார்க் அண்ட் அகிலா சொன்ன இன்டர்வியூ ஓடிட்டுருக்கு. பிரேக்கிங் நியூஸ் போட்டு பார, எஸ் மகிழினி ஃபோட்டோ வருது. 10th ஃபஸ்ட்டு 3 பிளேஸ், மகிழி அருண் ஃப்ரெண்டு, பாரநேசு காமனாக 3 சப்ஜெக்டில் சென்டர் வாங்கியிருக்காங்க. டோட்டலாக அட்டன் பண்ண பசங்க எவ்வளோ பர்சன்டேஜ் என்னன்னு சொல்கிறாங்க. இவர்களின் மார்க் தோ, பாரு 498, ஐசு 496, மகிழ் 493. பாரு ரொம்ப ஹாப்பியாக அழறா, ஆதி அவளை அணிச்சு அழாத சொல்கிறாரு. அகிலா கிட்ட, குட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீ ஆசைப்பட்ட மாதிரியே மார்க் வாங்கிட்டு பார்த்தியா? பாரு, ஆமா பர்பின்னு அவங்களை ஹக் பண்ணிக்கிறான். மீடியா பர்சன் வெயிட் பண்ணுறாங்க. சாரா, ஜூஸ் குடிச்சிங்களா? எம்பி, நோ மேம். ஷாரா, வள்ளி அவங்களுக்கு ஜூஸ் போட்டு கொடுக்க சொல்லி எவ்வளோ நேரம் ஆச்சு? வள்ளி போட்டோமா, ஏதோ எடுத்துகிட்டு வரேன். மீடியா பர்சன் ஆஃபீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணதால் மற்ற பசங்க வீட்டில் மட்டும் இன்டர்வியூ பண்ணுறாங்க, அதெல்லாம் ஃப்ளாஷ் ஆகுது, நியூஸில் எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. தேவ் டென்ஷனாகலை, ரிலாக்ஸாக ஹாப்பியாக பேசிகிட்ருக்காரு. எல்லோரும் சேம் அதே ஹாப்பியில் பேசிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ளாஷ் நியூஸ், நீட் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. உடனே தேவ் கொஞ்சம் டென்ஷன் ஆகிறாரு, அவரை ரிலேஸ் பண்ணுறாங்க. எதுவாக இருந்தாலும் ஓகே, இப்போ என்ன நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம்.
காவேரி, நீ தான் நல்ல எக்ஸாம் எழுதியிருக்கேடா. அது மட்டும் இல்லை, இந்த மார்க் வச்சு நீ நிறைய ஸ்கோர் பண்ணலாம். எம்பிபிஎஸ் தான் பண்ணணும் இல்லை, அதுக்கு எஜிபிளானா படி, இல்லைன்னா வேறு கோர்ஸ் ஜாயின் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி எம்பிபிஎஸ் சீட்டு வாங்கிடலாம். புகழ் அதுக்கு அவசியமே இல்லை. டிவி பாருங்கள். ஃப்ளாஷ் நியூஸில் நீட் எக்ஸாமில் ஃபார் தி ஃபஸ்ட் டைம் தமிழ்நாடு சேர்ந்த தேவ் ஃபஸ்ட்டு மார்க், அதோ ரெண்டு மார்க் தான் மிஸ் பண்ணியிருக்காரு. யா, ஹி காட் 698 அவுட் ஆஃப் 700. ஏன்னு தெய்வத்துக்கு சுற்றுறாங்க மூணு பேரும். தேவ், டேய் போதும், இறக்கி விடுங்க. அகிலா தேவுக்காக தெரிகி, ஏண்டா இதுக்கு அவ்வளோ பயந்த, எங்களையும் பயப்பட வச்சுட்டேன். வெற்றி நல்லா தெருகி விடுங்க எனக்கு சேர்த்து. நைட் பூரா எனக்கு தூக்கமே இல்லை. தேவ் சாரிப்பா, பெரியம்மா வலிக்குது விடுங்க. பாரு பார்பி எனக்கு பசிக்குது, நீங்கள் பண்ணுவீங்கல்ல, அந்த சூப் வச்சு கொடுங்களே. அகிலா நோ, ஃபஸ்ட்டு ஸ்வீட் பால் பாயசம், நெக்ஸ்ட்டு சூப் ஓகேவா? பாராதி டபுள் ஓகே. ஸ்ரீ எங்களுக்கு இருக்கா? மீடியா பர்சன் நாங்களும் இருக்கோம், எங்களுக்கு சக்தி கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. பன்னீர் அண்ணி இன்ட்ரிவ் கொடுத்துடலாம்ல, அப்புறம் கிச்சனுக்கு போகலாமே. வசந்த் ஏ டைம் பாருடா, குட்டிமா சொன்ன மாதிரி ஸ்டார்டர்ஸாக சூப்பை கொடுத்து சாப்பிட வேண்டியதுதான். அதான் ஆஃப்டர்நூன் சொல்லிட்டோம்ல. பன்னீர் அதுவும் சரிதான்ண்ணா, நீங்கள் மார்னிங் சாப்பிடல. வசந்த் நான் நல்ல என் ஃப்ரெண்டு கூட சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். வாங்க அகிலா சமைக்கிறத பார்ப்போம். சமைச்சு ரொம்ப நாள் ஆச்சு. வெற்றி அண்ணா நீங்கள் ரொமான்ஸ் பண்ண ஏன் எங்களை கூப்பிட்றீங்க? சுந்தரம் என்ன பேச்சுது, மாமா லவ்ஸை பார்த்து நம்ம கற்றுக்கணும்னு நினைக்கிறாரு. ப்ரெஸ் மீட்டு நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். தொடரும். Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. Here I go. I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off best friends. I don't really understand myself.